காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாகவே நாம் பெரியோருடைய பாதுகை, அவைகள் பக்தர்களுக்கு கிடைத்த விதம், அவர்கள் அதை எப்படி கொண்டாடுகிறார்கள், அது எப்படியெல்லாம் நமக்கு அருள் செய்கிறது, அந்த பாதுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, காலை தொட்டு வணங்குகின்ற நம்முடைய இந்து கலாச்சாரத்தின் பூர்வ சிறப்பு என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு நாம் விடை தெரிந்து கொண்ட நிலையிலே அந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய நிகழ்வில் பாம்பே டையிங் எஸ்கேவி ரமணன் அப்படிங்கிறவருக்கு ஒரு விருப்பம், அவர் பெரியவரை தரிசனம் செய்ய செல்கிறார். அப்படி செல்கின்ற இடத்துல அவருக்கு ஒரு ருத்ராட்சம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய சகோதரரான ஆத்ம துறவியான சிவன் சார் என்று சொல்லப்படுகிற அவருடைய அறிமுகமும் ஏற்படுகிறது. அவர்கிட்ட தன் விருப்பத்தை சொல்கிறார், ருத்ராட்சம் கிடைத்து விட்டது, பெரியவருடைய பாதுகையும் கிடைத்தால் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதை வைத்துக்கொண்டு நான் தினந்தோறும் பூஜை செய்து நான் என்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தங்கத்திலேயே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் ரமணன் அவர்களுக்கு ஒரு பழக்கம், அவர் அடிக்கடி பழனி சென்று முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வருவார். பொதுவாக முருகனுடைய தலங்கள் மலை மேல் இருக்கும், மலைமேல் குமரன் அப்படின்றதே ஒரு அழகான சொலவடை. மலைமேல் இருக்கின்ற கோவில்களுக்கு வந்து பெரும் சிறப்பு உண்டு. மலை அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு பிரமிடு வடிவம் தோன்றிவிடும், அதாவது கூர்மையான ஒரு முனை மலைக்கு உண்டு. அந்த முனையில் கொஞ்சம் சமதளம் இருக்குமே தவிர பூமியினுடைய தட்டைத்தன்மை மலைக்கு கிடையாது. அதனால் வெளிச்சமோ காற்றோ மழையோ அல்லது வேறு எதுவோ மலையில் என்னென்னா ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் பட்டு தெறிக்கும், தரை வாங்கி கொள்ளும், மலையில் பட்டு தெறிக்கும். அதனால் அந்த உச்சி நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி அந்த சக்தி மொற்றத்தையும் வாங்கி கொண்டு அது வந்து வெளிப்படுத்துவது போல் இருக்கும். இப்போ ஊசி சிரிஞ்சிருக்கு, அதை கீழிருந்து அழுத்தும் பொழுது எப்படி அந்த சிரிஞ்சு நுனி வழியாக மருந்து இருக்கிறது, அது பீரிட்டு கொண்டு வெளியே வருகிறது. அதுபோல் மலை முகடுகளில் இயற்கை ஆற்றல் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது ஆன்மீக சான்றோர்களுடைய கருத்தும் கூட, விஞ்ஞானிகள் கூட இன்றைக்கு அதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதனால தான் பிரமிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாதனத்திற்குள் வைக்கின்ற எதுவும் கெட்டுப்போவதில்லை. தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு டிஃபன் கேரியர்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ரெண்டு தக்காளி பழத்தை வச்சு மூடியாச்சு. ஒரு பிரமிடு, அந்த பிரமிடுக்குள்ளே ரெண்டு தக்காளி பழத்தை வச்சு மூடியாச்சு. இரண்டையும் ஒரே நேரத்தில் வச்சாச்சு. இரண்டு நாள் கழித்து திறந்து பார்க்கும் பொழுது டிஃபன் கேரியரில் வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழம் ரொம்ப வெம்பி போய் குழகுழன்னு ஆயிருக்கு. ஆனால் பிரமிடில் வைத்திருந்த தக்காளி பழம் முதல் நாள் எப்படி வைத்தோமோ அதே போல் அப்படியே இருக்குது. அப்போ ஒரு ஆற்றல் உள்ளே உருவாகி அந்த பண்டத்தை காப்பாற்றுகிறது, பிரமிடுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இதனுடைய அடிப்படையிலே தான் கோவில் கோபுர கலசங்கள் உருவாக்கப்பட்டன, கோவிலிலே கோபுரங்கள் வடிவமைக்கப்பட்டன, தலையிலே நம்முடைய சன்னியாசிகள் சிகை கூர்மையான வடிவிலே தரித்து கொண்டார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக மலை முகடு, அந்த மலை முகட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லையா, அது விரயமாகி விடாமல் இருப்பதற்காகத்தான் அந்த இடத்துல ஒரு கோவிலை ஸ்தாபிதம் செய்து அந்த இடத்துல வணங்கி வழிபாடுகள் நித்தியமும் செய்யும் பொழுது இறையொருள், அந்த மலையில் இருக்கக்கூடிய இயற்கை சக்தி இதெல்லாம் கலந்து ஒரு பேராற்றல் வெளிப்படுகிறது. அதனால் தரையில் இருக்கின்ற ஒரு கோவிலில் சென்று வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆகிருதியை விட மலையில் இருக்கும் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆகிருதி அதிகம். அடுத்து மெனக்கெட்டு நாம் படியேறி மேலே போகிறோம், அப்போ நம்ம மனம் இருக்கு இல்லையா அது வந்து தயாராகிறது. எப்போவுமே கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நெருங்கும் பொழுது உடம்பு கசங்கி போய் அவயவங்கள் எல்லாம் ஒரு அப்படியே அப்பாடா அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும், அப்போ ஈர்ப்பு ஈடுபாடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி மலை தலங்கள், அந்த மலைத்தலங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதுக்கு பின்னால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதில் முருகன் ஆலயம் அமைந்த அறுவடை வீடு, அந்த அறுவடை வீட்டில் பழனி ஒரு தனி சிறப்பு கொண்ட ஒரு ஆலயம். போகர்பிரான் அப்படிங்கிற ஒரு சித்த புருஷர் கல்லால்
அந்த தண்டபாணியை செய்யலை, மரத்தால் செய்யலை, மண் சுதையால் செய்யலை, மற்ற உலோகங்களால் செய்யலை. பாஷாணம் என்று சொல்லப்படுகிற விஷம், அதுவும் 9 விஷம், நவ பாஷாணம், இவைகளை கலந்து அதன் மூலமாக ஒரு பொருளை, ஒரு கல் போல ஒரு பொருளை வரச்செய்து உருவாக்கி அதை கொண்டு உருக்கி வார்த்து செய்தது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகம். ஏன் எத்தனையோ தெய்வம் இருக்கும் பொழுது போகர் முருகப்பெருமானை செய்தார், அப்படியே செய்தவர் ஏன் முருகனை கல்யாண கோலத்தில் செய்யலை, அவனுடைய அழகான கோலத்தில் ஏன் செய்யலை? அவன் வந்து கோபித்து கொண்டு கையில் தண்டத்தோடு ஒரு சந்நியாச கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை அவர் ஏன் செய்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாலெல்லாம் நிறைய நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு விஷயம் இருக்குது. மொத்தத்தில் அந்த பழனிமலை மேலே இருக்கக்கூடிய அந்த தண்டபாணி தெய்வம் இருக்கிறது அல்லவா, அது சித்தர்கள் வழிபட்ட தெய்வம். அதாவது உலகத்தில் பற்றி அறுத்து கொண்டு முடிவான நிலை நோக்கி செல்லுகின்றவர்களுக்கு பேரருள் புரிகின்ற தெய்வம். அவர்களுக்கெல்லாமும் ஒரு வழிபாட்டுக்குரிய தெய்வம் வேணும் இல்லையா? அப்போது வெகுஜனம் ஆசை சார்ந்து, லௌகீகம் சார்ந்து, தாம்பத்தியம் சார்ந்து வாழுகிற நமக்கு எதற்கு அந்த தெய்வம் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வரலாம். ஆனால் அதற்குத்தான் அந்த தண்டாயுத பாணியை அவர்கள் என்ன செய்கிறார்கள், ராஜா அலங்காரம் செய்து அவனை வந்து நல்ல அழகு முருகனாக காட்டி நமக்கு அவர்கள் அனுகிரகம் செய்ய வைக்கிறார்கள். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒருவன் சென்றாக வேண்டும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எத்தனை கோடி இருந்தாலும், அவனால் அவனுடைய உடம்பை கூட எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. யாராக இருந்தாலும் இந்த உண்மை தெரிந்தவர்கள் வாழும் காலத்தில் அடக்கத்தோடு இருப்பார்கள், ஆர்ப்பாட்டம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, ஒரு மனசுக்குள்ள ஒரு தன்னடக்கம் இருக்கும், பணிவு இருக்கும். அப்போ சுற்றி இருப்பவர்களிடம் அன்போடு நடந்து கொள்வார்கள். அப்போ இந்த பண்பாடு, இந்த குணம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இது அந்த முருகனை வணங்கும் போது எல்லோருக்கும் கிடைக்கிறது, கிடைக்கணும். இப்படி முருகனுக்கு பின்னால் பெரிய சிறப்பு. அந்த முருகனுக்கு இந்த நம்ம ரமணன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், தங்க கவசம் செய்து வணங்கி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறார். இப்போது அவர் என்ன பண்ணுறார், அனுஷத்துக்கு அனுஷம், பெரியவருடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பழனி போய் அபிஷேகம் செய்து அந்த இருக்கக்கூடிய பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்து தரும் பழக்கம் உண்டு. அவருக்கு என்ன தோன்றுகிறதுன்னு சொன்னால், தங்கக்கவசம் அப்புறம் செய்வோம், ஒரு முருகனுக்கு கிரீடம் செய்து சாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். இது இறைவன் மேல் நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பை காட்டுகின்ற ஒரு செயல். இன்றைக்கு நிறைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய நகைகள், நிலங்கள், இவைகள் எல்லாமே காணிக்கையாக பக்தர்கள் கொடுத்தது, அதில் ஒரு மகிழ்ச்சி. நமக்கு இறைவன் எவ்வளவோ கொடுத்துருக்கான், பதிலுக்கு அவனுக்கு நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நன்றி காட்டும் ஒரு மிகப்பெரிய செயல். இவரும் ஆசைப்படுறார். இப்போ கிரீடம் செய்யணும்னு சொன்னால் அந்த கிரீடத்துக்கு ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது, அளவு தெரியணும் இல்லையா? அப்போது அந்த முருகனுடைய தலை இருக்குல்ல, அதை போய் தொட்டு அளவெடுத்தால் தான் அதை சரியாக செய்ய முடியும். ஆனால் இப்போ அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு தரணும், அங்கே இருக்கக்கூடியவர்கள் அளந்து தரணும். நம்ம உள்ளே போய் சட்டுன்னு செய்ய முடியாது, கருவறைக்குள்ளே எல்லாரும் நுழைய முடியாது. ஆனால் இந்த இடத்துல பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உனக்கு என் தலை அளவு எடுத்துக்கொள், என் தலையினுடைய அளவும் அந்த முருகனுடைய தலை அளவு இருக்கிறதில்ல, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறார். இது இரண்டு கருத்து இதுக்குள்ளே இருக்குது. அதாவது தற்செயலாக இது முருகனுடைய அந்த சிலை தலையினுடைய அளவு பொருந்தி போகிறதுங்கிறது ஒன்று, அடுத்து அந்த முருகன் வேறு நான் வேறு இல்லை என்று பெரியவர் சொல்லுவதாகவும் இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டுக்கும் சமபலம் இருக்கிறது. எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, பெரியவர் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் அவருக்கு சுவாமிநாதன், சன்னியாசத்தில் அவருக்கு வைத்த பெயர் இருக்கிறதே அது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சந்நியாச திருநாமம். அதனால் அவர் வேறு முருகன் வேறு இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்கிறோம். இது இதன் மூலமாக தெரிய வந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவருக்கு உனக்கு தங்க பாதுகையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சார் சொன்னார், அதுவும் நடந்தது. ஒரு வசந்த நவராத்திரி, அந்த நேரத்தில் ஒரு பாட்டி அவர்கள் தங்கத்தில் பாதுகை செய்து பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணான். சமர்ப்பணம்னு சொன்னால் உங்கள் விருப்பம், நான் கொடுத்துட்டேன், நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம்னு அர்த்தம். எனக்கு தான் திருப்பி தரணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு அர்த்தம். தன் பக்தியை காட்டி கொண்டார்கள். அப்பொழுது ரமணன் அங்கே இருந்தார். பெரியவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப காலமாக ஏக்கத்தோடு இருக்கிறார், திருவடி கிடைக்காதா, பாதரட்சை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். உடனே அப்படியே அந்த கால்களில் இருப்பதை தூக்கி அவர் கையில் கொடுத்தார். சிவன் சார் சொன்னது பலித்தது, அவருடைய ஆத்ம விருப்பம் ஈடேறியது. இன்றைக்கும் அந்த தங்க பாதுகை எஸ்கேவி ரமணன் அவர்களால் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
இப்படி இந்த பாதுகையை தொட்டு சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு பல நுட்பமான சங்கதிகள், பல நமக்கு வந்து பல அரிய கருத்துக்கள், இவைகளெல்லாம் கொட்டி கிடக்கின்றன. இன்னும் நிறைய இருக்கு, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.